every day, late at night, not okay. All I want, and I pray. I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly, I'm not really sure I want saving. I like to. கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த வண்டியை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வண்டியை வாங்கி இந்த லெவலுக்கு ரெடி பண்ணி இங்கே வச்சிருக்கோம். கைஸ் இந்த வண்டி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போய் நீங்கள் அதை பாருங்கள். நம்ம பெங்களூரில் வந்துட்டு இந்த வண்டியை நம்ம ஃபுட்ரக்காக நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு 30% வேலை முடிஞ்சிருக்கு. பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்ரக்கெலாம் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த ஃபுட்ரக்கை டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இதை அலைஞ்சி திரிஞ்சு ஒரு இடத்துல கிச்சன் செட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து நாங்கள் பார்த்து அந்த இடத்துல இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கிச்சன் செட் பண்ணுறதுக்கு வாங்க போய் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் செட் பண்ணுறாங்க அப்படின்னு. இஸ் பெங்களூரில் வந்துட்டு இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டு 4-5 நாள் ஆச்சு. இவங்க வந்துட்டு எஸ்எஸில் வந்துட்டு இவங்க ஸ்டீல் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தோம், ஒரு டேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பர்னர் அண்டு ஒரு தவா அண்டு டீப் ஃப்ரையர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கிச்சன் செட்டோட ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இன்றைக்கி வந்துட்டு வண்டியில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செட்டு ரெடி ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி, இன்னொரு செட்டும் டேபிள்னு சொல்லியிருந்தோம், நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் டேபிள் சொல்லியிருந்தோம், அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்டீரியரு, ஸோ இன்டீரியர் ஒர்க் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியலை. இப்போ தான் இன்னும் ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம். இந்த டேபிள் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு ஃப்ரையர், அதுக்கப்புறம் தவா டீப் ஃப்ரையர் தான் இதெல்லாம் வேணுமா இருந்துச்சு, அதுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இப்போ 90% ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து இப்போது செட் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. இப்போது இந்த டேபிளை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் நினச்ச மாதிரி இந்த டேபிள் வரல. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் கை வச்சிருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வரல. மறுபடியும் செய்ய சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு கிச்சன் செட்டு வரும் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு லைட்டிங் ஒர்க் இருக்குது, இந்த இடத்துலையும் லைட்டிங் ஒர்க் இருக்குது. மறுபடியும் இந்த உள்ள இன்டீரியர் எல்லாமே நம்ம ஸ்டீலில் செய்ய சொல்லியிருக்கோம். இன்டீரியர் எல்லாமே ஸ்டீலில், இப்போ அந்த கோடு கூட தெரிது பாருங்கள், அது எல்லாமே கவர் பண்ண சொல்லியிருக்கோம் ஸ்டீலில். ஸோ இவங்க இன்னொரு டேபிள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துட்டு செட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பிக்கையே கிடையாது வண்டியை விட்டுட்டு போயிட்டா இவங்க மறுபடியும் நல்லா பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஒரு வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, இந்த டேபிள் அப்படியே வெல்டிங் பண்ணிடலாம், கீழே எப்படியும் ஃப்ளோர் லெவலுக்கு வச்சு வெல்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை தேவையில்லை எனக்கு, கீழே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரூ சிஸ்டம் போட்டு கொடுங்க, எனக்கு நாலு பேர் எனக்கு தேவையில்லை இந்த டேபிள் அப்படின்னா, நீங்கள் கழட்டி வைக்கிற மாதிரி ஸ்க்ரூ சிஸ்டம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். நான் வர வந்துட்டு வெல்டிங் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஸோ வெல்டிங் பண்ணிவிட்டால் மறுபடியும் எடுக்க முடியாது நம்மளால், அதனால தான் ஜிமி போட்டு ஸ்க்ரூ பண்ண சொல்லுவேன். டோரில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கவர் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்துட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு யோசித்து அது சொல்லியிருந்தேன். பட் கைஸ் என்ன மேட்ருனா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேபிள் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 3-4 டைம் சொல்லிவிட்டேன் இந்த இடத்துல ஒரு கவர் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் மாதிரி ஒரு டேபிள் வரணும்னா அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு மறந்து போயிடுதா இல்லை மறந்துடுற மாதிரி நடிக்கிறாரா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா டேபிள் வந்தால் மட்டும்தான் லுக்காக இருக்கும். ஸோ நான் டேபிள் வந்தே வரணும்னு சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஆளுகிட்ட 3rd பர்சன்கிட்ட கொடுத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே அமௌண்ட் எல்லாத்தையும் பேசிடுங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒத்துக்கோங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க, கம்மி அமௌண்ட்டு ஓகே ஓகே எல்லாம் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒத்திக்கிறாங்க. ஒத்துக்குனதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு வேலை சொன்னாலோ இல்லை அவங்க மறந்து போயிட்டு நம்ம ஞாபகப்படுத்தி சொன்னாலோ அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நிறையா பண்ணுவாங்க. பாருங்கள், அந்த ஒரு ஷெல்ஃப் நம்ம போடுறதுக்கு இவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாங்க. நம்ம இவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் இந்த ஷெல்ஃப் 2, அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் எல்லாமே ஸ்டீலில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் எண்டில் சொல்கிறேன். பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ க்ளீனாக நான் சொன்ன மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு. நைஸ் கைஸ், இதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன் நான். அதுக்கு ஒரு செயின் ஒன்று போடணும் சொல்லியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அந்த கீழே வரைக்கும் வர வரைக்கும் ஒரு செயின் ஒன்று போடணும். ஸோ இது வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நான் சொல்கிற மாதிரியே வந்திருக்கு. ஸோ இன்னும் இது சின்ன வண்டின்றதுனால 2 ஷெல்ஃப் வச்சோடனே வண்டி ரொம்ப ரொம்பிடும். இன்னொரு ஷெல்ஃப் வரும் இந்த இடத்துல, வந்ததுக்கப்புறம் அதுவும் ஃபுல்லாகிடும். ஸோ இதுதான் கைஸ், அது இது வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது. இது
இது வந்துட்டு ஃப்ரையர், இது பர்னரு, இது வந்துட்டு தவா, அது வந்துட்டு டீப் ஃப்ரைக்கான ஒரு இது போர்ஷன் அது. ஸோ இது மூணும் தனித்தனியாக பண்ண சொல்லியிருந்தோம் நாமளே ஆர்டர் கொடுத்து. ஸோ ரெண்டு டேபிளும் உட்கார வச்சாச்சு கைஸ், இங்கே பாருங்கள், இந்த டேபிளும் உட்கார வச்சாச்சு, இந்த டேபிளும் உட்கார வச்சாச்சு. ஸோ ஸ்பேஸ் இவ்வளோ தான், இந்த ஸ்பேஸில் தான் ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு கிச்சன் செட்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. நாம் சொல்கிற மாதிரியே கீழே வந்துட்டு ட்ரில் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ சிஸ்டம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சதுன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் முடிஞ்சது. உள்ளே வந்துட்டு இன்டீரியர் ஒர்க்கு, ஸ்டீல் வந்துட்டு கவர் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ் இந்த இன்டீரியர் ஒர்க் மட்டுமே எவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டேபிள் அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டீலில் வந்துட்டு வேலை செய்ய சொல்லியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 120,000 ருபீஸ் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னு இருக்கு எங்களுக்கு. ஸோ இதானதுக்கப்புறம் உள்ள எல்இடி ஒர்க், அதுக்கப்புறம் உள்ள மேலே வந்துட்டு நேம் போர்டு, இந்த மாதிரிலாம் நிறைய வேலை இருக்குது. கைஸ் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களோ இல்லை புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்துட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டீரியர் வந்துட்டு ஸ்டீலில் நடக்கிற, அதுக்கப்புறம் உள்ள லைட்டிங்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். லவ் யூ, டேக் கேர், பை.